ஹாய் ஹலோ வணக்கம். இந்த வீடியோவில் ஒரு ஸ்டேட்மெண்டில் டோட்டல்னு சொல்லிவிட்டு ஒரு ரோ வந்தால் அதுக்கு எப்படி டிகிரி கண்டுபிடிக்கணும், அதை எப்படி டைப் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், இந்த சின்ன புக்கில் மாடல் நம்பர் 2 இருக்குது பாருங்கள். இதில் டோட்டல்னு சொல்லிட்டு ஒரு ரோ வந்துருக்கு. இதுதான் இப்போ நான் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஒரு எக்ஸாம்பிள். மாடல் நம்பர் 2 இதுதான் ஒரு எக்ஸாம்பிள் ஸ்டேட்மெண்ட்டு. ஏற்கனவே போன வீடியோவில் வந்து இந்த மாடல் நம்பர் 1 பார்த்துட்டோம். இந்த மாடல் நம்பர் 1 வந்து ஒரு சாதாரணமான ஸ்டேட்மெண்ட்டு தான், ரொம்ப சிம்பிள், ஈஸியாக இதுக்கு வந்து டிகிரி கண்டுபிடிச்சி ஈஸியாக இதை டைப் பண்ணி முடிச்சிடலாம். சரி, வாங்க இப்போ இந்த மாடலை பார்க்கலாம். இதில் வந்து இப்போ முதல்ல இந்த ஸ்டேட்மெண்ட்டில் முதல்ல ஹெட்டிங்கான டிகிரி கண்டுபிடிப்போம். ஹெட்டிங்கான டிகிரி கண்டுபிடிக்கிறது வந்து இந்த ஹெட்டிங் வந்து மொத்தம் எத்தனை கேரக்டர்னு முதல்ல கவுண்ட் பண்ணுவாங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20, 21, 22, 23, 24, 25, 26, 27, 28, 29, 30, 31, 32, 33, 34, 35, 36, 37, 38, 39, 40, 41, 42, 43, 44, 45, 46, 47, 48, 49, 50, 51, 52, 53, 54, 55, 56, 57, 58, 59, 60, 61, 62, 63, 64, 65, 66, 67, 68, 69, 70, 71, 72, 73, 74, 75, 76, 77, 78, 79, 80, 81, 82, 83, 84, 85, 86, 87, 88, 89, 90, 91, 92, 93, 94, 95, 96, 97, 98, 99, 100, 101, 102, 103, 104, 105, 106, 107, 108, 109, 110, 111, 112, 113, 114, 115, 116, 117, 118, 119, 120, 121, 122, 123, 124, 125, 126, 127, 128,
இந்த 65 அதான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இந்த 10 to 75 இருக்கிற மொத்தம் ஐஃபோன் வந்து 65. இந்த 65 இந்த 43 மைனஸ் பண்ணுறோம். மைனஸ் பண்ணிங்கன்னா 2, 5 போச்சுன்னா 2, 6 போச்சுன்னா 2. இந்த 22 மறுபடியும் 2 டிவைட் பண்ணுறோம். ஏன் 2 டிவைட் பண்ணுறேன்னா, என்ன இப்போ வந்து இந்த ஸ்டேட்மெண்ட்டோட ஹெட்டிங் வந்து சென்டர் பண்ணி தான் நம்ம டைப் பண்ணணும். அதனால் 2 டிவைட் பண்ணுறோம். 2 டிவைட் பண்ணால் 11. இந்த 11 கூட 10 கூட்டிடுறோம். 10 ஏன் கூட்டுறோன்னா, இங்கே முன்னாடி நம்ம 10th ஐஃபோன்லேருந்து தானே அடிக்கிறோம், அதனால் இந்த 10 கூட்டிக்கிறோம். கூட்டினா மொத்தம் 21 தான் இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கான ஹெட்டிங்க்கான டிகிரி. இங்கே பாருங்கள், புக்கில் 21 தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ வந்து 21 டிகிரியில் வச்சு இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கான ஹெட்டிங்கை வந்து ஃபுல் கேப்ஸில் டைப் பண்ணிடணும். டைப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் 2 லைன் ஸ்பேஸ் விட்டுட்டு இந்த ஐஃபோன் அடிக்கணும். ஐஃபோன் அடித்ததுக்கப்புறம் இந்த பாடி ஆஃப் த ஸ்டேட்மெண்ட்டில் இருக்கிற இந்த ஹெட்டிங்கை வந்து டைப் பண்ணணும். ஓகே, ஹெட்டிங் டைப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் மறுபடியும் கீழே ஒரு லைன் ஸ்பேஸ் விட்டு இந்த ஐஃபோனை வந்து க்ளோஸ் பண்ணணும். சரி, இப்போ பாடி ஆஃப் த ஸ்டேட்மெண்ட்டில் இருக்கிற இந்த ஹெட்டிங்க்கு வந்து நம்ம டிகிரி கண்டுபிடிப்போம். இப்போ எப்பயுமே பாடி ஆஃப் த ஸ்டேட்மெண்ட்டில் இருக்கிற ஹெட்டிங் டிகிரி கண்டுபிடிக்கும் போது ரைட்டில் இருந்து கண்டுபிடிச்சிட்டு போகணும். எல்லாத்துக்குமே இந்த மாதிரி ரைட்டில் இருந்தால் கண்டுபிடிச்சிட்டு போகணும். சரி, இப்போ இந்த காலம் எடுத்துக்குவோம். இதில் எது ஹையஸ்ட்டு கேரக்டர் இருக்குதுன்னு பார்ப்போம். பெரிய கேரக்டர் உள்ள பெரிய கேரக்டரில் எந்த நம்பர் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே மேலே இருக்கிற நம்பர் தான் 1998 to 98. 1, 2, 3, 4, 5, 6, 7 கீழே பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4, 5 இது 5 மொத்தம் 5 கேரக்டர் தான். இது மொத்தம் 7 கேரக்டர். இப்போ இந்த 7 வந்து 75 மைனஸ் பண்ணிங்கன்னா 68 தான் இந்த 1998 to 98 டிகிரி. இப்போ கீழே இருக்கிற அந்த நம்பர்ஸை வந்து எல்லாமே 5 digit தான் இருக்குது. மொத்தம் கேரக்டர் வந்து 5 தான். இந்த 5 வந்து இந்த 7 மைனஸ் பண்ணணும், ஏன்னா சென்டர் பண்ண போகிறோம். அதனால தான் 7 மைனஸ் பண்ணால் மீதி 2 வந்து 1+1 பிரிப்போம். இது இந்த சைடு 1 தான் இருக்குது, இந்த சைடு 1 தான் இருக்கும். அதனால் 1 மட்டும் எடுத்துக்கோங்க. 1 எடுத்துக்கிட்டு இந்த 68 கூட கூட்டிக்கோங்க. கூட்டினா 69 தான் இந்த கீழே இருக்கிற எல்லா நம்பருக்கான ஒரு பொதுவான டிகிரி. ஏன்னா எல்லாமே 5 digit, அதாவது
இதோட மொத்த கேரக்டர் 5 தான் எல்லா நம்பருக்குமே. அதனால 69 வந்து ஒரு காமனான டிகிரியை வச்சுக்கணும். 69 டிகிரியில் வச்சு இந்த எல்லா நம்பரையும் டைப் பண்ணிடணும். இப்போ இந்த காலம் எடுத்துக்கோங்க. இதுலேயும் அதே மாதிரி இந்த இயர் தான் ஹையஸ்ட் கேரக்டர். ஓகே, மொத்தம் அதே 7 தான் வரும். 7 ப்ளஸ்ஸு இந்த கோடு இருக்குங்களா, எப்பயுமே இந்த கோடுனா ரெண்டு ஐஃபோன், முன்னாடி ஒரு ஐஃபோன், பின்னாடி ஒரு ஐஃபோனு, இந்த ரெண்டு ஐஃபோனையும் இந்த 7 கூட கூட்டிக்கோங்க. கூட்டினா 9. 9 வந்து இந்த 68, அதாவது இந்த காலமில் எது சின்ன டிகிரின்னு பார்த்தா 68. இந்த 68லேருந்து 9 மைனஸ் பண்ணிங்கன்னா 59. 59 தான் இந்த இயருக்கான 1996 to 1997க்கான டிகிரி வந்து 59. இப்போ கீழே இருக்கிற இந்த நம்பரை வந்து இதில் சென்டர் பண்ண போகிறோம். சென்டர் பண்ணணும். இதெல்லாமே 5 கேரக்டர் தான். இந்த 5 வந்து இந்த 7 மறுபடியும் மைனஸ் பண்ணுங்கள். மைனஸ் பண்ண 2 ஒன் ப்ளஸ் 1 ப்ளஸ் 1 பிரிப்போம். 1 எடுத்துகிட்டு போயிட்டு இந்த 59 கூட்டுறீங்க. கூட்டினா 60. 60 தான் இந்த கீழே இருக்கிற எல்லா நம்பருக்கான ஒரு பொதுவான டிகிரி, கமனான டிகிரி. 60 வச்சு இந்த நம்பர்ஸ் எல்லாத்தையும் டைப் பண்ணிடணும். இப்போ அடுத்த ஒரு பாருங்கள், அடுத்த காலம் பாருங்கள். அடுத்த காலம்லேயும் அதே தான், இயர் தான், இந்த இயர் தான் வந்து ஹையஸ்ட் கேரக்டர். அதனால் அந்த இயர் வந்து மொத்தம் 7 ப்ளஸ் இந்த கோட்டுக்கு 2 ஐஃபோனு, இது ரெண்டுத்தையும் கூட்டினா மொத்தம் 9. 9 வந்து இந்த காலமில் எது சின்ன டிகிரின் பார்த்தா 59. 59 9 போச்சுன்னா மீதி வந்து 50. 50 தான் இந்த இயருக்கான ஒரு காமனான டிகிரி. இப்போ கீழே இருக்கிற நம்பரை வந்து இந்த இயரில் சென்டர் பண்ண போகிறோம். மேலே வந்து 7 கேரக்டர், கீழே வந்து 5 கேரக்டர். 7 5 போச்சுன்னா 2 ஒன் ப்ளஸ் 1 பிரிப்போம். 1 எடுத்துகிட்டு போயிட்டு இல்லை 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 இதில் இங்கே கீழே பாருங்கள், கீழே கவனிக்கலாம். நம்ம கீழே பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 கேரக்டர் வருது. மொத்தம் 6 கேரக்டர் வர்றதுனால மேலே பார்த்தீங்கன்னா 7 கேரக்டரு. 7 6 போச்சுன்னா மீதி 1 வந்து பிரிக்க முடியாது. அதனால் அந்த 1 அப்படியே வந்து 50 கூட கூட்டிக்கிறோம். கூட்டினா 51 தான் அந்த கீழே இருக்கிற அந்த 6 டிஜிட் இருக்கிற அந்த நம்பருக்கான டிகிரி 51. இப்போ இதை வந்து 51 அடிக்கிறோன்னா இப்போ இது வந்து இந்த நம்பரெல்லாம் பாருங்கள், இது எல்லாமே 5 டிஜிட்டில் தான் இருக்குது, 5 டிஜிட்டில் இருக்கிறதால இதுக்கு அடுத்த டிகிரி, அதாவது இது வந்து 51, இது வந்து மொத்தம் 6 டிஜிட் இருக்கிற அந்த நம்பரை வந்து 51வது டிகிரியில் வச்சு அடிக்கிறோம். இப்போ வந்து 5 டிஜிட் இருக்கிற நம்பரை ஒரு டிஜிட் தள்ளி, அதாவது ஒரு டிகிரி தள்ளி அடிப்போம். தள்ளி அடித்தா 52. இப்போ இது எல்லாத்துக்குமே 52 தான் காமனான டிகிரி. இதுக்கு 50, இதுக்கு 51 டிகிரி, இதுக்கு 52 டிகிரி. இப்போ அடுத்த காலம் வாங்க. அடுத்த காலமில் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இயர் தான் இந்த 1994 to 1995 தான் ஹையஸ்ட் கேரக்டர். இப்போ இது மொத்தம் 7 ப்ளஸ்ஸு இந்த கோடுக்கு 2 ஐஃபோனு கூட்டிங்கன்னா 9. இந்த 9 இந்த காலமில் பாருங்கள், எது சின்ன டிகிரினா 50 தான் சின்ன டிகிரி. இந்த சின்ன டிகிரியிலேருந்து இந்த 9 ஐஃபோனை மைனஸ் பண்ணிங்கன்னா 41 தான் இந்த 1994 to 1995க்கு டிகிரி, 41 டிகிரி. இப்போ கீழே இருக்கிற இந்த நம்பரை பாருங்கள், இதில் இதே மாதிரி சேமாக வருது. இங்கே கீழே பாருங்கள், 1 2 3 4 5 6 இந்த 6 இந்த 7 மைனஸ் பண்ணால் 1 பிரிக்க முடியாது. அதனால் இந்த 1 இந்த 41 கூட கூட்டினா 42 தான் இந்த கீழே இருக்கிற நம்பருக்கான டிகிரி. இது வந்து மொத்தம் 6 டிஜிட் இருக்கிற நம்பரு. இதுக்கான டிகிரி 42. இங்கே மேலே பார்த்தீங்கன்னா இதிலேருந்து இது வரைக்கும் எல்லாமே 5 டிஜிட்டில் இருக்குது இந்த நம்பர்ஸ் எல்லாமே. அதனால் ஒரு டிகிரி தள்ளி அடிக்கிறோம். ஒரு டிகிரி தள்ளனா இது 42, அப்போ ஒரு டிகிரி தள்ளி அடித்தா இது 43. இந்த நம்பர் ஃபுல்லாக எல்லாத்தையுமே, இந்த நம்பர்ஸ் எல்லாத்தையுமே 43 டிகிரியில் வச்சு அடிச்சு முடிச்சிடணும். அவ்வளோதாங்க. இப்போ வந்து இந்த காலம் முடிஞ்சு போச்சு. இப்போ இந்த காலம் பாருங்கள், இதில் இந்த ஸ்டீலு, மிஷினரி, ஃபோர்ஸ் லைன் அண்ட் டூல்ஸ், இது எல்லாத்தையுமே 10வது டிகிரியில் தான் வச்சு அடிக்கணும். எல்லாத்தையுமே 10வது டிகிரி தான் காமனு. 10வது டிகிரியில் வச்சு அடித்து முடிச்சிடணும். இப்போ இதுக்கு நேம் ஆஃப் த
கமோடிட்டி. இதுக்கு நாம் இப்போ டிகிரி கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ இதுக்கு டிகிரி கண்டுபிடிக்கணும்னா இந்த இந்த காலமில் பாருங்கள், இந்த காலமில் எது சின்ன டிகிரினா 41 தான் சின்ன டிகிரி. இந்த 41லேருந்து இந்த கோடு இருக்குங்க, கோடு இருக்குதா, இந்த கோட்டுக்கு முன்னாடி ஒரு ஐஃபன், அதுக்கு பின்னாடி ஒரு ஐஃபோன், இந்த ரெண்டு ஐஃபோனையும் இந்த 41ல் மைனஸ் பண்ணுங்கள். 41 ரெண்டு போச்சுன்னா 39 10 மைனஸ் பண்ணுங்கள். ஏன்னா இங்கே 10 டிகிரிலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம், அதனால் 10 மைனஸ் பண்ணுங்கள். 10 மைனஸ் பண்ணால் 29 39 10 போச்சுன்னா 29. இப்போ இந்த 29லேருந்து இந்த நேம் ஆஃப் த கமாடிட்டி மொத்தம் எத்தனை கேரக்டர் இருக்குதுன்னு பாருங்கள். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20, 21. மொத்தம் 21 கேரக்டரு. இந்த 21 மைனஸ் பண்ணுங்கள், 29 21 போச்சுன்னா மீதி 8. 8 ரெண்டால் டிவைட் பண்ணுங்க. ஏன் ரெண்டால் டிவைட் பண்ணுறேன்னா சென்டர் பண்ணி தான் இதை அடிப்பணாமல், அதனால் ரெண்டால் டிவைட் பண்ண, ரெண்டால் டிவைட் பண்ணால் மீதி 4. 4 கூட 10 கூட்டிங்க, ஏன்னா அங்கே முன்னங்க 10லேருந்து தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம், அதனால் 10 கூட்டிங்க. அப்போ 4 + 10 = 14. 14 தான் இந்த நேம் ஆஃப் த கமாடிட்டிக்கான டிகிரி. இங்கே பாருங்கள், புக்கிலையும் 14 தான் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஓகே, இப்போ இது இது எல்லாத்துக்குமே டிகிரி கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ அந்த டோட்டல், இப்போ அந்த டோட்டலுக்கு நம்ம டிகிரி கண்டுபிடிக்கணும். டோட்டலுக்கு எப்படி டிகிரி கண்டுபிடிக்கிறதுனா, எப்போவுமே டோட்டல் வந்து இந்த ஃபஸ்ட்டு காலம் இருக்குங்கிறீங்களா, இந்த ஃபஸ்ட்டு காலத்தோட லாஸ்ட்டு லாஸ்ட்டு ஐஃபன் லா அதாவது லாஸ்ட் டிகிரியில் இந்த டோட்டலோட எல்லு முடிகிற மாதிரி டைப் பண்ணணும் நம்ம. இப்போ இதில் வந்து லாஸ்ட்டு டிகிரி இந்த காலமில் லாஸ்ட் டிகிரி எதுன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே 41 போச்சுன்னா 39 39 அப்போ 38 இந்த எல்லு முடிஞ்சிடணும். அப்போ எல்லு 38, ஏ 37, டி வந்து 36, ஓ வந்து 35, டி வந்து 34. இப்படியும் கண்டுபிடிக்கலாம், இல்லைனா இப்போ இங்கே பாருங்கள், இப்போ இங்கே வந்து இதில் சின்ன டிகிரி வந்து 41 இந்த ரெண்டு ஐஃபோனு மைனஸ் பண்ணுறாங்க, மைனஸ் பண்ணால் 39 இந்த டோட்டல் இருக்குதுங்களா, இந்த டோட்டல் மொத்தம் எத்தனை கேரக்டர், 1, 2, 3, 4, 5 இந்த 5 வந்து இந்த 39 5 மைனஸ் பண்ணுறங்க, 39 5 போச்சுன்னா மீதி 34. இந்த 34வது டிகிரியில் வச்சு இந்த டோட்டலை நம்ம அடிச்சுக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த புக்கிலையும் அதை 34 தான் டிகிரி கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ டோட்டலுக்கு நம்ம டிகிரி கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இதோடு நீங்கள் வந்து இது வரைக்கும் சொன்னேன், இது வரைக்கும் ஐஃபோன் அடித்து க்ளோஸ் பண்ணுறீங்க, க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ இது கீழே ரெண்டு லைன் ஸ்பேஸ் விட்டு ஸ்டீல் அடிக்கிறீங்க, அப்படியே நேராக கொண்டு வந்து 43 டிகிரியில் இந்த நம்பர் அடிக்கிறீங்க, அடுத்து 52 அந்த மாதிரி இந்த லைன் ஃபுல்லாக அடித்து முடிக்கிறீங்க, அது கீழே ரெண்டு லைன் ஸ்பேஸு, அடுத்து மிஷினரி இந்த லைன் அடித்து முடிக்கிறீங்க, அது கீழே ரெண்டு லைன் ஸ்பேஸ் விட்டு பார்ட்ஸ் லைன் அடித்து முடிக்கிறீங்க, இந்த லைன் ஃபுல்லாக அடித்து முடிக்கிறீங்க, மறுபடியும் இது கீழே ரெண்டு லைன் ஸ்பேஸு, டூல்ஸ் அடிக்கிறீங்க, அப்படியே இதுக்கு நேராக இந்த லைன் அடித்து முடிக்கிறீங்க. இப்போ இது வரைக்கும் அடித்து முடிச்சிட்டிங்க, இந்த 1022 வரைக்கும் அடித்து முடிச்சிட்டிங்க. இப்போ இது கீழே நான் எப்படி அடிக்கிறதுனா, ஒரே ஒரு லைன் ஸ்பேஸ் தான். இதை இந்த 1022 வரைக்கும் அடித்து முடித்ததுக்கப்புறம் இது கீழே ஒரே ஒரு லைன் ஸ்பேஸு மட்டும் விட்டுட்டு இந்த ஐஃபோனை இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணோம். அதாவது இது 40லேருந்து இந்த ஐஃபோனை அடித்து இந்த 74 வரைக்கும் அடித்து க்ளோஸ் பண்ணிடணும். இந்த ஐஃபோனை அடித்து முடித்ததுக்கப்புறம் மறுபடியும் இங்கே கீழே ஒரே ஒரு லைன் ஸ்பேஸை விட்டு கரெக்டாக அங்கே கொண்டு வந்து டோட்டல்லேருந்து அடிக்க ஆரம்பிக்கணும். 34வது டிகிரியில் வச்சு டோட்டல் அடிக்கணும். டோட்டல் அடித்து முடிச்சதுக்கப்புறம் இந்த 42வது டிகிரியில் வச்சு இந்த நம்பரை அதே மாதிரி
ஒவ்வொரு நம்பரையும் இந்த லைன் ஃபுல்லாக அடித்து முடிக்கிறீங்க. இந்த 4814 வரைக்கும் அடித்து முடிச்சதுக்கப்புறம் மறுபடியும் இங்கே கீழே ஒரு லைன் ஸ்பேஸ் தான் வேணும். ஒரு லைன் ஸ்பேஸ் விட்டு அப்படியே இங்கே 10வது டிகிரியில் கொண்டு போய் வச்சு இந்த ஐஃபோன் ஃபுல்லாத்தையும் 74 வரைக்கும் அடித்து முடிக்கணும். 10 to 74 அடித்து முடித்து க்ளோஸ் பண்ணிடணும். இப்படி தான் அந்த ஸ்டேட்மெண்ட்டை அடித்து முடிக்கணும். எப்பயுமே இந்த கோடு எப்படி போகிறதுன்னு சொல்கிறேன் பாருங்கள். இந்த கோடை வந்து இப்போ இங்கே பாருங்கள், இந்த இயர் இருக்குங்களா, 1996 to 97 97 முடியுதுங்களா. இப்போ இந்த 97 அப்புறம் ஒரு ஐஃபோனு, அதுக்கப்புறம் ஒரு ஐஃபோனு, இந்த ரெண்டு ஐஃபோன் இருக்குங்களா, இந்த ரெண்டு ஐஃபோனுக்கு நடுவில் தான் கோடு எப்பயுமே போடணும். அதேமாதிரி இங்கே கொண்டாந்து முடிக்கும்போது இந்த ரெண்டு ஐஃபோனுக்கு கேப்பில் தான் இந்த கோட்டை இங்கே ஃபினிஷ் பண்ணணும். இங்கேயும் இந்த ரெண்டு ஐஃபோனுக்கு நடுவில் தான் கோடு போடணும், இங்கேயும் இந்த ரெண்டு ஐஃபோனுக்கு நடுவில் தான் கோடு போடணும். நீங்கள் கரெக்டாக கால்குலேஷன் போட்டிங்கன்னா இந்த ரெண்டு ஐஃபோன் கரெக்டாக உங்களுக்கு ஈவனாக வரும். எல்லா காலம்லேயும் நீங்கள் கரெக்டாக அந்த கோடை போடலாம். இன்கேஸ் கால்குலேஷன் போடுறதுல ஏதாச்சும் மிஸ்டேக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த கோடு போடுறதில் ப்ராப்ளம் வரும், ஐஃபோன் வந்து சேஞ்ச் ஆகும். அப்படி சேஞ்ச் ஆகும்போது கோடு தப்பாக போடுவீங்க, கோணையாக வரும், கால்குலேஷன் தப்பாக வருதுங்கன்னா வாய்ப்பு உண்டு. அதனால் கால்குலேஷன் கரெக்டாக அக்யூரேட்டாக போட்டிங்கன்னா இந்த கோடை வந்து நீங்கள் ஈஸியாக போட்டுடலாம். எப்பயுமே இந்த கோட்டுக்கு முன்னாடி ஒரு ஐஃபோன் ஃப்ரீயாக இருக்கும், இந்த கோட்டுக்கு பின்னாடி ஒரு ஐஃபோன் ஃப்ரீயாக இருக்கும். அதுக்கு அடுத்ததுலேருந்து தான் இந்த நம்பராக இருந்தாலும் லெட்டராக இருந்தாலும் டைப் ஆகும். அந்த மாதிரி தான் எல்லா கோட்டையும் நீங்கள் போடணும். எல்லா கோடும் இப்படி தான் வரும். ஓகேங்களா, இந்த ஸ்டேட்மெண்ட் கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருக்கும் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஈஸியாக இருந்ததுன்னா கண்டிப்பாக நான் சொன்னது உங்களுக்கு ஈஸியாக, இந்த மெத்தடு ரொம்ப ஈஸியாக இருந்ததுன்னா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். எல்லாருக்கும் இந்த மெத்தடை சொல்லிக் கொடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறுபடியும் அடுத்த வீடியோவில் ஆர்எஸ் புள்ளியை எப்படி சென்டர் பண்ணி ஸ்டேட்மெண்ட் அடிக்கிறது, கால்குலேஷன் எப்படி போகிறதுன்னு அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகேங்க, பாய்ங்க, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.